நல்லா உதிரி உதிரியா ஸ்பெஷலா பொடி மிக்ஸ் பண்ணி கேப்சிகம் போட்டு பண்ற இந்த சித்ரன்னா செஞ்சு பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். சித்ரன்னா பொடி பண்ணதுக்கு கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து 3-5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜல்ல சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நைஸா பொடி பண்ணி வச்சுக்க போறோம். சூப்பரான சித்ரன்னா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப சித்ரன்னா ரெடி பண்ணிடலாம். எண்ணெயை சூடு பண்ணி தாளிக்கிறதுக்கு கடுகு, நல்ல வாசனைக்கு ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீளமா நறுக்கின கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகம் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பொடி பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்து கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வாசனைக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் ஃப்ரெஞ்சி டெக்ஸ்டருக்கு ஃப்ரை பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தா கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடியில 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போறோம். 1 லெமன் வந்து நான் புழிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சித்ரன்னா ரெடி. சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இந்த சித்ரன்னாக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டுலாம். லெமன் ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சித்ரன்னா ரெசிபி கண்டிப்பா டிஃபரெண்டான ஒரு டேஸ்டி ரெசிபியா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.